என்னமா என்ன சொல்லு என்ன செய்ய வர எங்க கவை இந்த வீட்டுக்காரன் கெடுத்துட்டாங்க அடப்பாவி இந்தால நல்ல மனுஷனாச்சே இந்தால இப்படி பண்ணா யோ இந்த வயசுல உனக்கு என்ன மாதிரி புத்தி போச்சு அம்மா நான் இல்லம்மா வீட்டுக்காரன் தான சொன்னாங்க ஐயோ வீட்டுக்காரனா இவர் இல்லம்மா பின்ன இவள கட்டிட்ட வீட்டுக்காரனா ஏண்டா புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கறதெல்லாம் ரோட்லயே வந்து சொல்வீங்க ஐயோ என்ன சிங்க ஆக மாட்டேங்கறாங்க ஏமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கறான ரவுடி அவன் தான் இந்த பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான் ஆமாங்க கோலம் போறதுக்கு வாசலுக்கு வந்தா அவள தூக்கிட்டு போய் அலங்கோலப்படுத்திட்டானே பாவி ஆமாமா அவன் பொல்லாத ரவுடியா இருக்கான் வீட்டு வாடகையும் கொடுக்க மாட்டேங்கறான் வீட்டை காலியும் பண்ண மாட்டேங்கறான் வீட்டுக்கு வந்த பொண்ணையும் கெடுத்துட்டான் இந்த அக்கிரமத்தை எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா கேக்குறோம் யா கேக்குறோம் இன்னையோட அவன இந்த ஊரை விட்டே விரட்டறோம் ஏய் சக்சஸ் வாங்கயா ஆமா வாங்க 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 கலவ தொடறா கலவ தொடறா கலவ தொடறா வரமாட்டாங்க துரக்கவும் மாட்டான் நீங்க சொல்லுங்க செய்ய உடனே கதவை ஏண்டா வீட்டு கதவை உடைக்கிறீங்க ஐயோ என்ன மறைதுங்க என்ன பண்ணுவேன் அண்ணா நீங்க உள்ள இல்லனா டேய் உள்ள இருந்தா வெளிய இருந்து எப்படிடா வருவே ஆமா இங்க என்ன பிரச்சனை யோ நீ இந்த பொண்ண நாசம் பண்ணிட்டியாமே எப்போ இப்போதான் கோலம் போட வரும்போது டேய் வெடிய கால 4 மணிக்கு எந்திரச்சி ஜாகிங் போயிட்டு எக்சர்சைஸ் முடிச்சிட்டு இப்போதான் நான் வரேன் நான் இந்த பொண்ண நாசம் பண்ணிட்டனா அப்படி சொல்லி தான இந்த பொண்ண அழுதுச்சு யோ சுந்தரம் இன்னொரு முறை கத்தி பாருங்க கைய கால உடைச்சு போடுறோம் அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தெரியே அத நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ஆமாங்க இவர் ரவுடி தான் பொறுக்கி தான் வாடகையே கொடுக்காம வீட்டுல குடியிருக்கிறவரு தான் ஆனா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப நல்லவர் நீங்க போங்க 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 தனியாவா கைய கால உடைச்சிடற என்ன எங்க இருந்து கிளப்பறக்க வேண்டி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கியா ஏய் மவன ஒருத்தி இல்ல மூணு பேத்தையுமே இன்னைக்கு நைட்டு நாசம் பண்ற ஐயோ குரு காலி ஆயிட்டான் ரவுடி குரு காலி ஆயிட்டான் எது ரவுடி குரு காலி ஆயிட்டானா ஆமா ஐயா சபாஷ் பாலாஜி குரு நமக்கு பயந்து வீட்டை காலி பண்ணி போயிட்டான் சபாஷ் சார் அஞ்சு லட்சம் கொடுங்க சார் அட குரு காலி ஆயிட்டாமா அதத்தான் சொல்றோம் அத காலி பண்ணிட்டா 5 லட்சம் ரூபாய் குடியா அட அறிவு கட்டவங்களா குரு செத்துட்டானா ஆமா ஐயா எப்படி கொலை பண்ணிட்டாங்க யாரு என்ன கேட்டா நீங்க தான் பண்ணிருப்பீங்க அட பாவீங்களா வீட்ட காலி பண்ண சொன்னா ஆளையே காலி பண்ணிட்டீங்களே ஏப்பா பாண்டியா ஏம்மா கொலை பண்ண நானா நான் பின்ன நீ தான் சைலண்டா போய் சைலண்டா கொலை பண்ணிட்டே டேய் குரங்க குட்டி வச்சு டெஸ்ட் பண்ற மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னை தான வச்சு நான் டெஸ்ட் பண்ணுவேன் நான் எப்படி பண்ணிருப்பேன் அதானே அப்ப யார் பண்ணிருப்பா நீதான் எது நானா ஆமாண்டா அவ உன்னை பொரட்டி பொரட்டி அடிச்சான்ல அந்த கோவத்துல தான் நீ அவனை கொலை பண்ணிட்ட ஐயே கொலை பண்ணிரவன் ஜாக்கிரதை அத பண்ணிட்டியே ஐயோ நான் உன்னை சொன்னமா அப்போ ஐயோ நீ வேற ஏமா இந்த பாரு அன்னைக்கு அந்த புலி மூட்டை அந்த அடி என்ன அடிச்சானே பதிலுக்கு நான் ஒரே அடி அடிச்சிருப்பேனா அப்பேற்பட்ட நல்லவன் என்ன பார்த்து கொலகரம் சொல்றேன் நீ அப்ப யார் தான் பண்ணது தெரியாதா அத நான் கண்டுபிடிக்க யாரா அவன் போலீஸ்
என்ன சார் டிராமா போலீஸ் மாதிரி டக்குனு வந்து நிக்கிறீங்க? அந்த டப்புன அடிச்சுட்டு தெரியுமா? எனக்கு என்னைய பார்த்த வரைக்கும் டிராமா போலீஸ் மாதிரி தெரியுது. என் குண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ராமபுரம் தெருவில் நடக்க சுரிநாட்டு கிட்ட கூட என் பேர சொல்லும். தானா வரல, போன் பண்ண போய் தான் வந்தேன். யார் சார் போன் பண்ணாங்க? நான் தான் சார் போன் பண்ணேன். அனியாயமா எங்க அண்ணனை கொலை பண்ணிட்டாங்க சார், பிடிச்சு தூக்கில போடுங்க சார். ஏன் கொலை பண்ணியாச்சுல்ல? மாரியாமல தூக்கில போடணும். ஐயோ அத சொல்லலங்க சார், எங்க அண்ணன் கொலை பண்ணவங்கள பிடிச்சு தூக்கில போடுங்க சார். அது தப்பு இல்ல. ஏல அந்த பவர் எனக்கு இல்ல. நான் குற்றவாளிய கண்டுபிடிச்சு கூண்டல் நிறுத்துவேன், நீதிபதி தண்டனை கொடுப்பாரு, ஜெயில் போலீஸ் தூக்கில போடுவான். நீங்க ஏன் சார் கொலை பண்றீங்க? நான் எங்க கொலை பண்ணல, நான் கொலை பண்ண ஆள கண்டுபிடிக்க வந்தேன். சரி சார், சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஏல அவசரப்பட்ட ஆஃப் ஆயில் கூட சாப்பிட முடியாதாமா? முன்ன பார்ல வேலை பாத்தீங்களா? என்ன சார் சுடுகாட்டுல பணத்தை சுத்துற மாதிரி சுத்துறீங்க? ஏ துப்புருக்கான பாக்க, உப்புருக்கான எதுக்கு பாக்க? ஆமா உட்காந்து கஞ்சியில போட்டு குடிக்கிறதுக்கு, அதுல கடிச்சு துப்புனா கன்னியாகுமரி. ஆமா துப்புனா எவிடன்ஸ்ல சார்? எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். வாங்கிட்டா? ஆமா சார், எங்க அண்ணன் இவன் தான் கொலை பண்ணான் இருக்கு, இந்த இருக்கு சார் எவிடன்ஸ். நானா? பாருங்க சார். ஐயோ அஷ்டல்ல, ஒரு சின்ன பையன் வச்சுக்கிறேன். அஷ்டல்ல எழுதி வச்சுக்கிறான். இந்த வீட்டுல இருந்துலடா, இந்த உலகத்துல இருந்தே உன்னை காலி பண்றடா. உன் முடிவு என் கையிலடா. ஏய் டேய், இது எப்படா ஷூட் பண்ண? அன்னைக்கு கண்ணனை மிரட்டியே அன்னைக்கு தான்டா எடுத்தேன். பாத்தீங்களா சார் கண்ணனை எப்படி மிரட்டிருக்கானு? இவன் தான் சார் கண்ணனை கொலை பண்ணிருக்கான். டேய் நான் மிரட்டலடா, பயத்துல வளர்னடா. சார் சத்தியமா நான் கொலை பண்ணல சார். அது சரி, நீ எதுக்கு இவனை வீட்டை காலி பண்ண சொல்லி மிரட்டின? அது இவர் தான் மிரட்ட சொன்னாரு. நீ ஏன் சொன்ன? அது சார், அவன் ரெண்டு வருஷமா இந்த வீட்டுல குடி இருந்துட்டு காலி பண்ண மாட்டேன்னு அடமுடிச்சான் சார். அதான் சார். அதனால வாடகை குலகாரன் வச்சு இவனை கொலை பண்ணிருக்க? இல்ல சார், வாடகைக்கு வீடு வேணும்னு கேட்டுட்டு வந்தாங்க சார். இவனை வேணா காலி பண்ணிட்டு நீங்க குடியிருங்கன்னு சொன்னாங்க சார். வீடு கேட்டு வந்தோம், நீ தானே எங்களை கூப்பிட்ட? அது மட்டும் இல்லாம அவனை காலி பண்ணா எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னல. நான் வீட்டை தான் காலி பண்ண சொன்னா, அவனையே காலி பண்ணிட்டீங்களா? ஏய் பீடிங்களா, நீங்களா உளைஞ்சதா மாட்டிக்காதீங்க சார். நாங்க வந்த வேலை வேற, இங்க நடந்தது வேற. இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். கொலை பண்ணாம இவன் எப்படி செத்தான் பாரு. நீயா உண்மையை ஒத்துக்கிட்டா இல்லது? இல்ல தண்டனை கடுமையா இருக்குமா சார்? இல்லவே என்னையால கண்டுபிடிக்க முடியாது, நான் ரொம்ப சிரமப்படுவேன். நீங்க தயவு செய்து உண்மையை சொல்லிருங்களா. ஆமாயா, எங்க ஐயா பாவம் காணா போன கிணத்தை தேடி ரொம்ப நாளா கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறாரு. அந்த டப்புல அடிச்சு தெரியுமா? இல்ல வெட்டாத கிணத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதே மாதிரிதான் சார், இந்த கொலையை நாங்க பண்ணல சார், எங்களை விட்டுடுங்க சார். விட முடியாது, இந்த கொலையை யாரு பண்ணான்னு கண்டுபிடிச்சேன்.